ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை கேள்விஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம சூப்பரான க்யூட்டான டூ கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்ய தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பவுச் ஸ்டார் செய்கிறதுக்கு கலர் எஃபிஷியட்லேருந்து 1 inch அகலத்துக்கு நான் அந்த எஃபிஷியட்டை நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த கலர் எஃபிஷியட்டை உள்பக்கமாக நம்ம இப்படி மடிக்கணும். இது பார்க்க ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் முன்பக்கமாக அதை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இது பார்க்க ஒரு காலர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த பேப்பர் இருக்கோங்க, அந்த பேப்பர் வந்து அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸுக்குள்ளே அந்த பேப்பரை அந்த பேப்பருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த உள்ளேருந்து வெளில இழுக்கணும். லைட்டாக இழுத்தா போதும். இப்போ சைட்லலாம் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இது ஒரு பார்க்க ஒரு பென்டகான் ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்ம அந்த எக்ஸஸ் பீசஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடாக நம்ம இந்த மாதிரி மடிச்சிட்டே இருக்கணும். ஆப்போசிட் சைடாக மாற்றி மாற்றி இந்த பேப்பர் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் காலியாகிற வரைக்கும் நம்ம மடிச்சிட்டே இருக்கணும். ஆப்போசிட் சைடு சுற்றி நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்க. அப்போ தான் நம்மளுடைய ஸ்டார் அழகாக வரும். சுற்றி அதே மாதிரியே செஞ்சிட்டோன்னே அங்கே கொஞ்சோண்டு பேப்பர் முடிய போகுது. அதனால் வந்து நம்ம அங்கே ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம மடித்தது, அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பேப்பரை இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இது ஒரு பார்க்க பென்டகான் ஷேப்பில் இருக்கும். பாருங்கள், இது ஒரு பென்டகான் ஷேப்பில் இருக்குது. இப்போ இதை டைட்டாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிட்டோன்னே இப்போ அந்த எட்ஜஸ்லாம் இருக்கும், அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அந்த எட்ஜஸோட ரெண்டு பக்கமும் நம்ம விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டார் பார்க்குறதுக்கு அப்படியே பாப் ஆன மாதிரி புஃப்னு அழகாக இருக்கும். அதே மாதிரி எல்லா சைடுமே நம்ம அந்த மாதிரி பண்ணணும். பாப்பான மாதிரி எல்லா சைடுமே நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுடைய ஸ்டார் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகி போகுது. இதுக்குள்ளே வந்து நம்ம சாக்லேட் மாதிரி சின்னதாக ஏதாச்சும் வச்சு கூட நம்ம செய்யலாம். இது கொஞ்சம் பெரிய பேப்பரில் கொஞ்சம் அகலம் அதிகமாக நம்ம செஞ்சோன்னா அது வந்து அதுக்குள்ளே ஏதாச்சும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ண மாதிரி அழகாக இருக்கும். அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். நம்மளுடைய குட்டியான பாப் ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் நிறைய கலர் செஞ்சுருக்கேன். க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், லாவெண்டர் கலர், கோல்ட் கலர், அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து லைட் கலராக செஞ்சீங்கன்னா தான் வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்டார்ஸ்லாம் இந்த பாப் ஆகும்போது அப்படியே லைட் கலரில் இருந்தால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. டார்க் கலர் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்காது. 3D எஃபெக்ட் வந்து இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிராஃப்ட் செய்கிறதுக்கு நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அந்த டிஷ்யூ பேப்பரை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோன்னே இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி வச்சு ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணதே வந்து கொஞ்சோண்டு நம்ம முன்னாடி ஃபோல்ட் பண்ணணும். இதே ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சோண்டு முன்னாடி மட்டும் ஃபோல்ட் பண்ணால் போதும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த முன்னாடி அந்த நம்ம மடித்தோம்ல, அந்த மடித்ததுக்கு லைன் மாதிரி இருக்கும். அந்த அது வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்க பேப்பரையும் நம்ம மடிச்சிடலாம். மடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரையும் நம்ம ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த அச்சு நம்மளுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு அந்த லைன் மாதிரி அச்சு தெரியும். இப்போ நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி அந்த லைன் வரைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். அந்த லைன் வர வரைக்கும் நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து
நம்ம முயலோட இயர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். என்னோடய டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் பெருசு, அதனால் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க, ரெண்டு சைடும் ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரேபிட்டோட இயர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கட் பண்ண பேப்பர்லாம் நமக்கு தேவையில்லை, இது மட்டும் போதும். இப்போ அந்த பேப்பரை நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். அந்த கார்னர் இருக்கும், அந்த கார்னர் வரைக்கும் நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஷ்யூ பேப்பரை ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா இது பார்க்க ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு இந்த பேப்பர் இருக்கும். இப்போ நம்ம அதே இன்னொன்று ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நம்ம ராபிட் இன்னும் ஃபியூ செகண்டில் ரெடி ஆகிடும். இன்னும் ஃபியூ ஸ்டெப்ஸில் ரெடி ஆகிடும். ஃபியூ செகண்டில் ஃபியூ ஸ்டெப்ஸில் ரெடி ஆகிடும் நம்மளோட ராபிட். இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட் ஆகிருக்கும் ஒரு இடத்துல, அந்த ஜாயிண்ட் ஆகிருக்க இடத்துல வந்து நம்ம அந்த கார்னரை ஃபோல்ட் பண்ணணும். இந்த ஷார்ப்பாக இருக்கும், முன்னாடி ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும், அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துல வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணியாச்சு, அங்கே ஒரு லைன் மாதிரி இருக்கும், அந்த மடிச்சோம்ல அது வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வரைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளோட ஆஃபாக ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த காது கிட்ட, அந்த காது கிட்ட நம்ம அந்த டேப் வச்சு ஒட்டணும். ஒட்டியாச்சு, டேப் வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி மடித்தோம் இல்லையா அந்த கார்னரை, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், நசுங்கிரும். டேப் ஒட்டியாச்சு, ஒட்டிட்டோன்னே இந்த இயர்ஸை வந்து நீங்கள் வந்து முன்னாடி பக்கமாக இழுக்கணும். ஏன்னா வந்து சைட்லலாம் மடித்து விடணும், ஏன்னா வந்து நம்ம டேப் ஒட்டினதால் அதை பேக் சைடாக போயிருக்கோம். அதனால் நம்ம இதை ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பி விடணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ரேபிட்டோட ஃபேஸ்க்காக அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதை நடுவில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இப்படி சர்க்கிள் ஷேப்பில் அதை மாற்றணும், நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி நம்மளுக்கு வரணும், அவ்வளோதான். நம்மளுடைய ரேபிட் ரெடி ஆக போகுது. இன்னும் ஃபியூ செகண்டில் நம்ம வந்து இனிமேல் ஹைஸ் நோஸ் மட்டும் தான் வரையணும். அதுக்கப்புறமா இயர்ஸ்க்கு வந்து பிங்க் கலர் மாதிரி கொடுக்கணும், ரோஸ் கலர் மாதிரி கொடுக்கணும். அவ்வளோதான் நம்மளுடைய ரெடி ஆக போகுது நம்மளுடைய ரேபிட். அதுக்கு முன்னாடி இந்த ரேபிட்க்கு வந்து நம்ம அதோடய இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம இது யூ ஷேப்பில் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். யூ ஷேப்பில் சிசர் வச்சு பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ரேபிட் வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா 2 மினிட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் பழகிட்டீங்கன்னா வந்து ஒரு 1 மினிட்ஸ் அந்த மாதிரிலே சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம இதுக்கு ஸ்கெட்ச் வச்சு நம்ம ஐஸ் நோஸ்லாம் வரையலாம். இப்போ வரைஞ்சி முடிச்சிட்டோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நான் ஐஸ் நோஸ்லாம் வரைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம இயர்ஸ்க்கு வந்து ஒரு ரோஸ் கலரில் அடிக்கணும், கலர் அடிக்கணும். அதுக்காக நம்ம கலர் அடிச்சுக்கலாம். இந்த பிங்க் கலரில் இந்த இயர்ஸ்க்கு கேர்ஃபுல்லாக அடிக்கணும், ஏன்னா வந்து ரொம்ப அழுத்தி கலர் அடித்தா கூட அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து கிழிஞ்சிடும். அதனால் நம்ம ஆயில் பேஸ்டல் இல்லை க்ரேயான்ஸ் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்கெட்ச் மார்க்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக அடிங்க, வேணா டார்க் அடித்தா வந்து அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிடும். அதனால் நம்ம லைட்டாக அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம விரலுக்குள்ளே இதை விட்டு நம்ம வச்சுக்கலாம், விளையாடலாம், ஜாலியாக இருக்கும் அது. அவ்வளோதான் நம்மளுடைய ரேபிட் ரெடி.
கிராஃப்ட் ரெடியாகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சென்னை செல்லக்கூடிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டான் டான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.